ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு சாய் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி எல்லா ஸ்கின் டைப்காரங்களுக்கும் வரக்கூடிய பொதுவான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 2 வருஷமாக நான் இந்த சோப்பை யூஸ் பண்ணிட்டு ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கட்டாயமாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். பொதுவாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னு என்ன, முகப்பரு, கரும்புள்ளிகள், முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், அதோடு மட்டும் இல்லாமல் சிலருக்கு கண், வாய், மூக்கு சுற்றி கருப்பாக வரக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன், அதோட முகத்தில் உடம்பு ஃபுல்லாகவே வந்து குட்டி குட்டியாக கொப்பளங்கள் வரும், வெயில் காலத்தில் அதிகமாக வரக்கூடிய வேர்க்குரு, இந்த மாதிரி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இத்தனை ஸ்கின் ப்ராப்ளங்களையுமே போக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்யூஷன் இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் சோப்புங்க. இதை நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு வர ரொம்ப நாளாக, இது ரொம்ப அருமையான ரிசல்ட்ஸ் கொடுத்ததுங்க. அதனால தான் வந்து என்னோட ரிவ்யூவை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கட்டாயமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த சோப் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அவங்க எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த சோப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த சோப் வந்து எனக்கு எப்படி வந்து பரிச்சயம் ஆச்சுன்னா, ஒரு பியூட்டிஷியன் ஆன்ட்டி இருந்தாங்க, அவங்க வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நிறைய பிம்பிள் இருக்கும். முதல்ல ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த சோப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய முகத்தில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருந்தது, கண்ணத்தில், நெத்திலியெல்லாம் அடிக்கடி பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி கரும்புள்ளிகள் நிறையா இருந்தது. அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ரக்தச்சந்தன சோப் இருக்குது, இதை வாங்கி நீ யூஸ் பண்ணு, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பயம், சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய பிம்பிள்ஸ் வந்து ஒரு 90% வந்து கம்மி ஆயிடுச்சுங்க. மாதத்தில் ஒரு பிம்பிள், 2 பிம்பிள் அந்த மாதிரி தான் வர ஆரம்பிச்சது இது யூஸ் பண்ணதுக்கப்புறம். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் எந்த இஷ்யூமே இல்லை, ஸ்கின் வந்து ரொம்ப நார்மலாக ரொம்ப இயற்கையாக நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ரிவ்யூவே போடுறேன். இந்த சோப் வாங்குறப்ப நீங்கள் ஒரு விஷயத்த பார்த்து வாங்கணும், அது என்னென்னா இது ஒரிஜினல் நாகார்ஜுனா ரக்தச்சந்தன் ஆயுர்வேதிக் சோப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க. ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய போலி சோப்புகள் இருக்குது. இந்த சோப்போட ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த நாகார்ஜுனா ரக்தச்சந்தன் ஆயுர்வேதிக் சோப்னு போட்டிருப்பாங்க. அந்த நாகார்ஜுனா பிராண்ட் நேம் இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தாவே பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் போட்டிருக்கும். அதனால் நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது கியூர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்லேயே போட்டிருப்பாங்க. இந்த ரத்தச்சந்தன சோப்போட முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்தச்சந்தன் தாங்க. அதாவது ரத்தமும் சந்தனமும் கிடையாது, சிவப்பு சந்தனம் அப்படிங்கிறத வச்சு தான் இதை செய்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து தேங்காய் எண்ணெயும் அதிகமாக இருக்குது. அது வந்து கேரளாவிலேருந்து வரக்கூடிய சோப்புங்காட்டி தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேங்காய் எண்ணெயும் ரத்த சந்தனம் தான் வந்து இதோட முக்கியமான பிரதான பொருட்கள். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலரெல்லாம் வந்து அனிமல் ஃபேட் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த பயமே வேண்டாம், இது வந்து ஃப்ரீ ஃப்ரம் அனிமல் ஃபேட், இது முக்கியமான முழுமையான வீகன் ப்ராடக்ட் தான். ஸோ எந்த பயமும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா TFM வந்து 76% இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த சோப்பே யூஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் எந்த சோப் யூஸ் பண்ணாலும் அதோட TFM என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. முதல்ல இந்த TFM என்னென்னா, TFM டோட்டல் ஃபேட்டி மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு வந்து சோப்புகளில் TFM அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து அந்த சோப்பு நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. முக்கியமாக 75-100% இருக்கிற சோப்பு TFM இருக்கிற சோப்புகள் வந்து ஃபஸ்ட் கிரேட் சோப்புங்க. 70% மேலே இருக்கிற சோப்புங்க செகண்ட் கிரேடுங்க. 60% மேலே இருக்கிறது தேர்ட் கிரேட் சோப்பு. இந்த சோப் வந்து 76% இருக்குதுங்க. TFM வந்து ஜாஸ்தியாக இருக்கிறங்காட்டி நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்பயுமே மாய்ச்சரை, அதாவது ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். TFM வந்து 75% கம்மியாக இருக்கிற சோப்புகள் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ட்ரை பண்ணிடும், வறட்சியாக்கிடும். அதனால் நீங்கள் எந்த சோப் யூஸ் பண்ணாலும் TFM பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ரத்தச்சந்தன சோப் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி முகப்பருலேருந்து நம்ம வேர்க்குரு வரைக்கும் எல்லா ஸ்கின் இஷ்யூஸுமே போக்கி நம்மளுக்கு ஒரு அருமையான ஸ்கின்னை வந்து இது கொடுக்கும். ஸோ இதுவோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம். சாதாரணமாக வாங்குற சோப்புகளை விட கம்மியான விலை தாங்க. 30 ரூபா தான் இந்த சோப்பு. 75 கிராம் வந்து 30 ரூபாங்க இந்த சோப்பு. இந்த சோப் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். முக்கியமாக உங்கள் வீட்டு பக்கத்தாடி வாங்கணும்னா நாட்டு மருந்து கடைகளில் மட்டும்தான் இந்த சோப் கிடைக்கும். இது பார்க்குறக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து உண்மையான ஒரிஜினல் ப்ராடக்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. நாகார்ஜுனா ரக்தச்சந்தன் சோப்பா அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்பவும் ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. போலியான சோப்புகளும் விற்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு குறைங்க, ஆன்லைனில் வாங்குறப்போ அதோட ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இது வெறும் 30 ரூபா தான் இந்த சோப்பு. ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையான குவாலிட்டி, அதனால வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்து ஒரிஜினல் சோப் கிடைக்கிற லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி இந்த சோப் வந்து நாட்டு மருந்து கடைகளில் இருந்ததுன்னா சட்டுன்னு ஒரு நாலஞ்சனை வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி. நான் வாங்குற நாட்டு மருந்து கடையிலேயே பார்த்தீங்கன்னா அது அந்த சோப்பு வந்ததுன்னா வந்து அப்படியே ஹோல்சேலாக அப்படியே மொத்தமாக வந்து ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வாங்கிப்பாங்களாம். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக இந்த சோப் வந்து தீந்துடும், அந்தளவுக்கு வந்து இதுக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களோட வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சோப்பை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ரொம்ப அருமையான ரிசல்ட்ஸ் இருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஸோ கட்டாயமாக இந்த சோப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் உங்களோட முகப்பருவாகட்டும் இல்லை ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏதாவது ஒரு சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஏதோ வீடியோ போடணும் அப்படிங்கிறக்காக போடலங்க, இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு. அதோட இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாதுங்க, நான் வந்து காசுக்காக வந்து இந்த சோப்பை வந்து நான் ரிவ்யூ கொடுக்கல. இது வந்து என்னோடய ஓன் சஜஷனுங்க. ஸோ இந்த சோப்பை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கட்டாயமாக வருத்தப்படவே மாட்டேங்க, எல்லாருக்குமே வந்து இது சஜஸ்ட் பண்ணுவீங்க. இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.